தெனாலி விமர்சனத்தில் இப்போ நாம் அலச போகிற படம் ஆர்எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற யாம் இருக்க பயமே. கிருஷ்ணா, ரூபா மஞ்சரி, ஓவியா, கருணாகரன், மயில்சாமி, ஆதவ் கண்ணதாசன், அனஸ்வரா இப்படி பலரும் நடித்திருக்கிற இந்த படத்துக்கு இயக்கம் வி கே, இசை எஸ் என் பிரசாத், கேமரா ரம்மி, எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத். கதாநாயகன் ஒரு கெஸ்ட் ஹவுஸை நடத்துகிற ஒரு சூழல் வருது. அங்கே வரக்கூடிய கெஸ்ட் எல்லாருமே மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அதனால் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கெட்ட பேர் வரும்ன்றதுக்காக இறந்தவர்களெல்லாம் யாருக்கும் தெரியாமல் புதைச்சிடுறாங்க. படத்தோட போக்கில் தெரியுது, இறந்து போனவர்களெல்லாம் முன்னாடியே இறந்து போன பேய்கள் திரும்பவும் வந்து இறந்து போயிருக்காங்கன்னு. இதுக்கு எல்லாமே காரணம் அந்த கெஸ்ட் ஹவுஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பேய். இந்த பேய் அடுத்து வைக்கக்கூடிய குறி கதாநாயகன். ஏன் இந்த பேய் இந்த மாதிரி பண்ணுது, கதாநாயகனை ஏன் கொல்ல வருது, இதிலிருந்து கதாநாயகன் எப்படி தப்பிக்கிறாருன்றதை முழு நீள நகைச்சுவை படமாக எடுத்திருக்காங்க யாம் இருக்க பயமே. படத்தில் மயில்சாமி, கருணாகரன் இவர்களுடைய நடிப்பு அசத்தல், கிருஷ்ணா இன்னும் நல்லா முயற்சித்திருக்கலாம். படத்துக்கு வலு சேர்க்கிறது கேமரா, பின்னணி இசைய இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கியிருக்கலாம். ஸ்ரீகர் பிரசாத்தின் எடிட்டிங்கும் கதையை நகர்த்தி செல்கிறதுக்கு வசதியாக இருக்குது. படம் முழுக்க காமெடி ட்ரீட்மெண்ட் ரசிக்கும்படியாக இருக்குது. குறிப்பாக பேய் வரும் காட்சிகளில் அரங்கம் அதிருது, பயத்தால் இல்லை காமெடியால். படத்தில் பாடல்கள், லாஜிக் இதெல்லாம் ஏமாற்றமாக இருந்தாலும், முதல் 10 நிமிடம் பொறுமையை இழக்கும்படி இருந்தாலும், பிற்பாடு வரக்கூடிய கொலை, மர்மம், காமெடி, கதாபாத்திரங்கள், ஃப்ளாஷ்பேக் இதெல்லாம் ரசிக்கும்படியாக இருக்குது. யாம் இருக்க பயமே பயப்படாமல் ஒரு முறை பார்க்கலாம். தெனாலி இதற்கு தரும் மதிப்பெண் 10க்கு 4.5.